கையில் அரிப்பு ஏற்பட்டால் தக்பீரிலிருந்து கையை எடுத்து அரிக்கலாமா? இதே மாதிரி எத்தனை தடவை செய்து கொள்ளலாம் என்று கேட்குறாங்க. பொதுவாக நாம் தொழும்போது பேண வேண்டிய ஒழுங்குகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் நாம் ஒவ்வொருவரும் அதில் பேணுதலோடு அந்த ஒழுங்குகளை நாம் கடைபிடித்து கொண்டும் இருக்கிறோம். அதில் கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கு தொழுகையிலிருந்து கவனம் திசை திரும்பாத வண்ணம் நாம் நம்முடைய தொழுகைகளை அமைத்து கொள்ளணும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் கூட இது மாதிரி ஒருவருக்கு அரிக்கிற நிலை ஏற்படுகிறது. நாம் தொழுகும் பொழுது கைகளை கட்டியிருக்கிற நிலையிலேயோ அல்லது வேறு சில நிலைகளிலேயோ நமக்கு அரிக்கிற நிலை ஏற்படுகிறது. ஏற்படும்போது இந்த நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்னும்போது இன்றைக்கு பரவலாக எப்படி சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, எப்படி மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள், எப்படி ஃபத்வாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அரிக்கும் பொழுதும் கூட ஒரு 3 தடவைக்கு மேலே ஒருவர் சொரியக்கூடாது என்று சொல்லுகிற, அதனால தான் தடவையே கேட்குறாங்க, எத்தனை தடவை சொரியலாம்னு. அப்படி ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் மார்க்க அடிப்படையில் காட்டித்தரப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதரோ திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாகவோ நாம் எந்த விதமான இந்த இத்தனை தடவை தான் இப்படித்தான் என்று ஒரு அளவுகோள்களை நாம் பார்க்க முடியல. அப்போ பொதுவாக நாம் தொழுகையில் நம்மிடத்தில் பேணுதல் என்பது இருக்கத்தான் செய்கிறது. அதில் நாம் தொழுகையில் வெளி செயல்களில் ஈடுபட போவதும் கிடையாது. ஆனால் இதில் இந்த சொரிகிற விஷயத்தை பொறுத்தவரை நாம் இத்தனை தடவை தான் சொரியணும் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதானா, நேரடியான ஆதாரங்கள் இல்லாத போது ஒரு ஆதாரத்தை முன்னிறுத்தி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தடவைகளுக்குள்ளே முடியணும் என்று சொல்கிறாங்க. இன்ன ஆதாரம் சஹி புகாரியில் வரக்கூடிய 1207வது செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒருவர் கேட்குறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தில் சொல்லும் பொழுது, கால ஃபி ரஜுலி யுசவ்வி துராப ஹைசு யஸ்ஜுது, அவர் சஜ்தா செய்யும் போது அங்கு கிடக்கிற சிறு கற்களை அப்புறப்படுத்துவது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவங்க ஒரு மண் தரையில் தான் சஜ்தா செய்கிற நிலை இருந்தது. அப்போ கீழே அவங்க சஜ்தா செய்யும் பொழுது தலை நெத்தி அங்கு படும் பொழுது அவங்களுக்கு அந்த கற்கள் இருக்கும் பொழுது ஒரு பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்போ அதை நகர்த்தும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன் குந்த ஃபாயிலன் ஃப வாஹிதத்தன், நீ அப்படி அப்புறப்படுத்துவதாக இருந்தால் ஒரே ஒரு தடவை அப்புறப்படுத்திக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இப்போ இந்த செய்தியை காட்டிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஏதாவது ஒன்று செய்கிறதா இருந்தால் தொழுகையிலேருந்து ஒரு தடவை தான் செய்யணும், அரிப்பு வந்தால் ஒரு தடவை தான் அரித்து கொள்ளணும், ஏதாவது வேற எதையாவது ஒன்று செய்யணும்னா நம்ம ஒரு தடவை தான் செய்ய வேண்டும் என்று ஒரு நிலையை சொல்கிறாங்க. உடல் ரீதியாக ஒரு அரிப்பு ஏற்படும் பொழுது இந்த நேரத்தில் இந்த செய்தியை பொருத்த முடியுமா? முதோ பொருத்த முடியாது. ஏன்னா இங்கு நாம் சஜ்தா செய்யும் பொழுது ஏற்படுகிற அந்த சிறு கற்களை, சிறு பாதிப்பை ஏற்படுத்துகிற பொருட்களை நகர்த்தும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அதில் சொல்லியிருக்கிறத பொறுத்தவரை, அதை கொண்டு வந்து நாம் அரிக்கும் பொழுது அதை எப்படி நாம் ஏற்படுத்துறது, அப்படி ஏற்படுத்தினா என்ன விளைவு ஏற்படும், ஒருவருக்கு அரிக்குது, அவர் சொரியணும், சொரியும் பொழுது அதை ஒரு தடவை நாம் சொரிந்து விட்டோம் என்பதற்காக ஒருவர் அப்படியே அந்த அரிப்போடையே இருந்து கொண்டிருந்தால் அவர் தொழுகையில் கவனம் செலுத்த முடியுமா? அப்படி அவர் தொழுகையிலேயே தன்னுடைய முழு கவனத்தை செலுத்தி அதை சொரியாமல் நிற்க முடியுமா? முதல் மார்க்கம் அந்த மாதிரியான நிலைப்பாடை சொல்லுகிறதா? கிடையாது. ஒருவர் ஒரு கீழே அதில் ஒரு கல்லுலேயே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியும், ஒரு சின்ன இடையூறுகள் இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி செய்து கொள்ள முடியும். அப்படி ஒரு தொழுகை விட்டு அதை நகர்த்தி போடுறார் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு தடவை நீங்கள் செய்யலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, அதை கொண்டு வந்து உடலிலேயே ஏற்படுகிற ஒரு நிகழ்வுக்கு எப்படி பொருத்த முடியும்? அப்போ இதில் பொருத்த முடியாது. இப்படி நாம் உடலில் பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய தொழுகையிலிருந்து அது நம்மை வேறு ஒரு அதே எண்ணத்தோடு அதை ஒரு மாதிரியாக நம்முடைய தொழுகையிலிருந்து நம்மை வெளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அந்த மாதிரி நாம் எடுக்கும் பொழுது அது ஆகமே ஒழிய, அதில் நாம் அந்த மாதிரியாக செய்வதை மார்க்கம் எந்த விதத்திலையும் நமக்கு வலியுறுத்தி சொல்லலை என்பதை புரிந்து கொண்டு, அரிப்பு ஏற்படுகிறதுனா அதுக்கேற்ற மாதிரி எத்தனை தடவைகள் ஏற்படுகிறதோ அத்தனை தடவை சொரிந்து கொள்ளலாம். அதில் மார்க்க விதத்தில் இத்தனை தடவைகள் என்று அதை வரையறுத்து நமக்கு சொல்லப்படலை.
அந்த அடிப்படையில் தாராளமாக சொல்லிந்து கொள்ளலாம். ஆனால் தொழுகையில் தேவையில்லாமல் அதற்குன்னு தொழுகையில் நின்று கொண்டு மற்ற வேலைகளை செய்வது, தொழுகையில் நின்று அதில் ஒரு பொடுபோக்காக அலட்சியமாக இருப்பதை பொறுத்தவரை அது மார்க்க அடிப்படையில் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நம்மை தொழுகை விட்டு வேறு எண்ணங்களுக்கு கொண்டு போகிற வேறு செயல்பாடுகளில் இறங்குவதை விட்டு நாம் கண்டிப்பாக தவிர்ந்து கொண்டாகணும். சரியான ஒரு நிலையில் நாம் நம்முடைய தொழுகையை தொடர முடியும் என்ற காரணத்தினால தாராளமாக இத்தனை தடவை ஏற்படுகிறதோ அத்தனை தடவைகளில் நாம் சுரிந்து கொள்ளலாம் என்பதை தான் இதற்கு தீர்வாக நாம் சொல்கிறோம்.